நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். வாவ் வேற லெவல்ல இருக்குது கைஸ் இந்த வியூ. நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரெடியா இருங்க. காட்ட போறேன். 3, 2, 1. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் டைம் லாக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள். வாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, காட்டேரி பக்கத்துல எக்கோ ராக் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நானும் அந்த பிளேஸ்க்கு போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். நம்ம தான் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு சொல்றாங்க நிறைய பேர். நானும் இதுக்கு ரிவ்யூலாம் பார்த்தேன், எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் சொல்றாங்க. நீங்களும் மேட்டுப்பாளையத்துலேருந்து 300 வரீங்க அப்படின்னாக்கா, வர வழியில் காட்டேரின்ற ஜங்ஷன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் இந்த எக்கோ ராக் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சரியாக தெரியல, நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். வாங்க கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம போய் பார்க்கலாம். இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்குது. மழை வர மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. என்ஜாய் பண்ணுற ஒரு கிளைமேட்டில் தான் இருக்குது இன்றைக்கி. ஆனால் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம குன்னூரில் கிளைமேட்டு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ரோடெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. காட்டேரி ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம டேர்ன் பண்ணி நேரம் லெஃப்டில் கீழே போனால் மேட்டுப்பாளையம். இதுலேருந்து நம்ம ரைட்டில் போக போகிறோம். இப்போது இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா சேலா, ஸ்கைகாட்டி, ஆர்ச்சடின், கிளண்டேல் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த ரோடில் தான், இந்த ரோடில் தான் கவர் ஆகுது. கைஸ் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்டேட்டோட வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க அவ்வளோ கிளியராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே கிளண்டேல் எஸ்டேட்டை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம கேமராமேன் தான் பின்னாடி உட்காந்து நம்மளை கைடு பண்ணிகிட்டு இருக்காரு கூகுள் மேப்ஸை பார்த்து. இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ஏரியாவுக்கு போனதில்லை. ஏரியா ஃபுல்லாகவே கிளண்டேல் டீ ஃபேக்ட்ரியோட கீழே தான் இருக்குது. இங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாக மோஸ்ட்லி தேயிலை அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாவ் என்ன ஒரு சூப்பரான வியூ பாருங்க, அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த இடம் பார்க்க. அப்படியே அங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த அது இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் மேட்டுப்பாளையம். இங்கேருந்து சரியாக தெரியல, இன்றைக்கி கிளைமேட் சரியில்லாதனால. வாங்க நம்ம போகிற அந்த எக்கோ ராக்லேருந்து பார்த்தாக்கா இன்னும் க்ளீனாக தெரியும். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே என்னோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகான ஒரு வியூ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தாலே அப்படியே போகிறக்கே மனசு வர மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த இடத்த அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா காட்டுங்க அந்த சைடில்.
இந்த மாதிரி நம்ம இந்த எக்கோராக் போகிற வழியில் இந்த மாதிரி பிளேசஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கனாக்கா இங்கெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம ஆர்ச்சரியன் என்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து வண்டி போகாதுன்னு சொல்லிட்டாங்க எக்கோராக்குக்கு. நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு நவீன். ஹாய் சொல்லுங்க நவீன். ஹாய். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீடியோ மேக் பண்ணுறோம். அவர் தான் கேமரா அண்ட் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துக்கிறாரு. இந்த பிளேஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக எஸ்டேட் தான். இந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். நீங்கள் கரடி சிறுத்தைலாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதனால் நம்ம பார்த்து பத்திரமாக தான் போகணும். நீங்கள் யாராவது வந்தாலும் பகலில் இந்த மாதிரி சேஃபான நேரத்தில் வாங்க, ஈவினிங் டைம்லலாம் வந்துடாதீங்க. ஆனால் பசங்க கூட வர்றதுக்கும் கப்புள்ஸ் கூட வர்றதுக்கும் சூப்பரான பிளேஸ் இது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போய்கிட்ருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரில. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையில் இருக்குது எங்களுது, ஆனால் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த பிளேஸ். யாருமே இல்லை சுற்றி, வெறும் இந்த டீ எஸ்டேட் மட்டும்தான். சுத்தமாக ஆள் நடமாட்டத்தையே காணோம். காய்ஸ், நாங்கள் இப்போ இந்த இதுலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு வியூ தெரியுது, அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் பில்லூர் டேம். இங்கேருந்து பார்த்தீங்கனாக்கா காரமடை வரைக்கும் வியூ தெரியும்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம இன்னும் கீழே போய் பார்க்க பார்க்க தான் தெரியும். இங்கே பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு, எவ்வளோ அழகா. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஊருங்க கூட நாங்கள் பார்த்தோம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் காட்டுறேன். ஜி எருமை காய்ஸ், இங்கே அப்படியே பாருங்கள், ஒரு காட்டு எருமை ஒன்று நிற்கிது. இது தனியாக இருக்க ஒத்த எருமை. இதுக்கிட்ட மட்டும் நம்ம மாட்டினோன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. சுற்றி முற்றி பாருங்கள், வேறு ஏதாவது கூட்டமாக இருக்குதான்னு. இது ஒத்த எருமைன்றனால நம்ம இப்படி தனியாக போயிடுவோம். இப்படி நம்ம பார்த்துட்ருக்க டைமில் இங்கே பின்னாடியிலேருந்து ஏதாவது ஒரு எருமை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வரவங்க ரொம்ப சேஃபாக வாங்க. அது அது பாட்டுக்கு போது, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம பாட்டுக்கு அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கேருந்து பார்க்க ரொம்ப கிளியராக தெரியுது பாருங்கள். இதுதான் பில்லூர் டேம். இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னேன். அங்கே கொஞ்சம் வீடுங்க கூட இருக்குது, ஆனால் அது என்ன பிளேஸ் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்பவும் அழகாக இருக்குது காய்ஸ். அந்த மலைக்கு பின்னாடி தெரிகிறது தான் பார்த்தீங்கனாக்கா மேட்டுப்பாளையம், காரமடை, அது எல்லாமே அந்த பிளேஸ் தான். ஸோ நம்ம இப்போ நீலகிரியோட அந்த எண்டுக்கிட்ட நிற்கிறோன்னே சொல்லலாம். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கனாக்கா இவ்வளோ நேரம் தப்பான வழியில் போயிட்டு இருந்திருக்கோம். கீழே வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் மேலே ஏறி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 1 கிலோமீட்டர் கீழே இறங்கி போயிட்டோம். அங்கேருந்து திரும்பி மேலே ஏறி வந்து அவங்க பக்கத்தில் ஒருத்தர் கேட்டோம், இந்த வழியில் தான் போகணும்னு சொன்னாங்க. இப்போ போய்கிட்டு இருக்கோம், வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வயசு நாங்கள் இந்த மலைக்கிட்ட வந்துட்டோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி ஏறிட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் இங்கே வரவங்க. ஐயோ, பூமியிலேருந்து விண்வெளிக்கு போகிற மாதிரி இருக்குது கேஸ் இந்த மலை ஏறி போகிறது. வேகமாக பசங்க மட்டும் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட எல்லாம் வந்தாக்கா லேடிஸ் எல்லாம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். வாவ், வேற லெவல், வேற லெவலில் இருக்குது கைஸ் இந்த வியூ. நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க, காட்ட போகிறேன். 3, 2, 1. முகம் காட்டு நீ முழுவெண்பனி, ஓடாதே நீ ஏயல்ல ஏதழோரமாய், சிறு புன்னகை நீ காட்டடி ஏமுள்ள ஏ.
காய்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அவங்க மேட்டு பாளையம். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பில்லூர் டேமு. நிறையா வியூ இருக்குது காய்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்டியாக இருக்கிறனால சரியாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு இந்த வியூ சரியாக தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். இதுதான் மேட்டுப்பாளையம். இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காரமடை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மலைங்க, அப்படியே பிளைன் சைடு ஃபுல்லாக தெரியுது. பில்லூர் டேம் பாருங்க, இதுதான் பில்லூர் டேம். உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கேருந்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நவீன் இந்த இடத்துக்கு வந்து அப்படியே அவரே மறந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நவீன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், இந்த பிளேஸ் எப்படி இருக்குது? நான் எதிரே பார்க்கல, இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு வேறு லெவலாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், நன்றி.